ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சண்டே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஒர்க் எழுதிட்டுருப்பீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஒரு சில ரிவிஷன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடா சாயந்தரம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டிவியோ இல்லை வந்து ஏதோ விளையாடிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கை பற்றி வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேறு நெருங்கி கொண்டே வந்து இருக்குது. ஒரு பக்கம் வந்து பப்ளிக் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு சில கொஸ்டின் பேப்பர் கொடுக்காம இருந்திருப்பேன், கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெட் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் இதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கைடு அண்ட் வந்து பிடிஏ கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். நீங்களும் வந்து நீங்கள் கேட்டால் தான் வந்து எங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். நாங்கள் கொடுக்க கொடுக்க நீங்களும் ஆர்வமாக படிக்க முடியும், ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கலை முடிச்சுட்டு ஜாலியாக அந்த அதை பொங்கலை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எதனால் சொல்ல வரேன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ஒன் மந்த் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய எக்ஸாமில் வந்து ரிசல்ட்டாக பார்க்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து இது திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த ஒரு மந்த் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போ படிக்கும் போது இப்போ கொஞ்சம் தெரியாது, அந்த ரிசல்ட் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். அதனால தான் இப்போயே படிச்சிட்டிங்கன்னா அந்த பயத்தை இல்லாமல் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கொஸ்டின் பேப்பர்ஸோ இல்லை மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாணவ செல்வங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால் ரிப்பீட் ரிப்பீட் சொல்லுனா அங்கே வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்கள். நம்ம ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அண்ட் மிட்டம் எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.